ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் சிவகார்த்திகேயனோட கேரியர் மேல இடி விழுந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு பேக் டு பேக் வந்து நிறைய ஒரு அடி வந்து விழுந்துட்டு இருக்கு. அவரோட பர்சனல் லைஃப்லயும் சரி, மத்தவங்க லைஃப்ல ஒரு போய் இன்ட்ராக்ட் ஆகுறாரு அப்படின்னு ஒரு விஷயங்களும் சரி, எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் மேல பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் தெரியாம இல்ல, இப்ப இமானம் வந்து துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. சோ அதுக்கப்புறம் பின்னாடி நடந்த விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்தது. இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுது, அவர் வந்து கிளப் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் உண்மையா என்ன அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் இல்ல, என்ன நடந்திருக்கும், என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவகார்த்திகேயனுக்கு ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா டிமான் தான் பாத்தீங்கன்னா நிறைய படம் மியூசிக் வந்து போட்டாரு, நிறைய படத்துக்கு மியூசிக் போட்டு சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு. அப்படி ஆகுறப்ப இவங்க எல்லாம் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்து நிறைய படம் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சரி, ரீசன்ட் டைம்ஸ்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த படமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல வந்து எல்லாம் யோசிச்சுட்டு இருந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. டிமான் வந்து பிரஸ் மீட்ல இருக்கப்போ அவட்ட கேட்டிருக்காங்க, நீங்க வந்து முன்னாடி சிவகார்த்திகேயன் கூட நிறைய படம் பண்ணீங்க, இப்ப ஏன் பண்றது இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க. எழுப்புறப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஜென்மத்துல நான் இனிமேல் சிவகார்த்திகேயன் படத்துக்கு வந்து எந்த ஒரு மியூசிக்கும் போட மாட்டேன், என்னால மறக்க முடியாத அளவுக்கு, அதாவது நான் மன்னிக்க முடியாத அளவுக்கு சிவகார்த்திகேயன் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இனிமேலும் இந்த விஷயத்த பத்தி பெருசாக்கல. ஏன் அப்படின்னா, எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, என் குழந்தைகளை ஃபியூச்சருக்காக இந்த விஷயத்த நான் பெருசாக்க விரும்பல அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு தாட் வந்தது, அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து துரோகம் பண்ணியிருப்பாரு, ஒரு நல்ல ஆக்டர், நல்ல மனசுள்ளவர் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா மைண்ட்ல அப்படிதான் பிக்ஸா இருக்கு. ஈவன் என் மைண்ட்ல அப்படிதான் பிக்ஸா இருக்கு, நல்ல ஆக்டர், ஒரு நல்ல மனுஷன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு அப்படின்ற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இவர் ஏன் துரோகம் பண்ண போறாரு, யார ஏமாத்த போறாரு அப்படின்ற விஷயம் வந்து எல்லா ஃபேன்ஸுக்கும் சரி, எல்லா இருக்கிறவங்களுக்கும், அவர் படத்தை பாக்குறவங்களுக்கும் சரி, அவர் தெரிஞ்சவங்களுக்கும் சரி, ஒரு மைண்ட் இருக்கும். சோ அப்படிப்பட்டவர் மேல இவர் வந்து எங்களுக்கு துரோகம் பண்றாரு அப்படின்ற விஷயத்த சொல்றப்ப எல்லாத்துக்கும் யோசிக்க தோணுச்சு. ஒரு ரெண்டு நாள் நமக்கு வந்து என்ன ஒரு என்ன துரோகமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல. பட் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அதை பத்தின ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணவும் இல்லை, இதை பத்தினக்கும் ஒரு ஆன்சரும் சொல்லல. பட் திடீர்னு பாத்தீங்கன்னா, டிமானோட முன்னாள் ஒய்ஃப், அதாவது எக்ஸ் ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, சிவகார்த்திகேயன் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, சிவகார்த்திகேயன் வந்து என்னையும் டிமானையும் வந்து சேர்த்து வைக்கதான் பிளான் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்பதான் எல்லாத்துக்கும் ரியலைஸ் பண்றாங்க, ஆஹா புரிஞ்சிருச்சு, டிமானுக்கும் ஒய்ஃபுக்கும் இருக்கிற பிரச்சனைக்குள்ள சிவகார்த்திகேயன் வந்து உள்ள போயிட்டாரு. ஆல்ரெடி இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருந்திருக்கு. சோ இருந்துட்டு இருக்கப்ப சிவகார்த்திகேயன் உள்ள போயிட்டு இவங்க ரெண்டு பேர்த்து சேர்த்து வைக்க ஏதோ ட்ரை பண்ண, அதை வந்து டிமான் தப்பா நினைக்க, அதனால அவர் வந்து துரோகம் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்களா என்ன நினைக்கல. சோ அந்த மாதிரியா தான் இருக்கணும், ஏன்னா அப்படிதான் இருக்கு பிரச்சனையும், அதை அதை வச்சுதான் வந்துட்டு இருக்கு. போக 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 எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது டிமானுக்கும் அவங்களோட முன்னாள் ஒய்ஃப் மோனிகாவுக்கும் இருக்கிற பிரச்சனை தான். சோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து ஆல்ரெடி செட் ஆகாம இருந்திருக்கு. செட் ஆகாம இருந்திருக்கப்ப சிவகார்த்திகேயன் உள்ள போயிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, டிமான்ட்ட வந்து நீங்க டைவர்ஸ் கொடுக்காதீங்க, ரெண்டு பேரும் ஒன்னா வாழுங்க, உங்களுக்கு வந்து குழந்தை இருக்கு, குழந்தையோட ஃபியூச்சரும் பாதிக்கப்படக்கூடாது, ரெண்டு பேரும் ஒன்னா வாழுங்க அப்படின்னு வந்து டிமானுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருக்காரு. பட் டிமான் வந்து கேட்கல, அவர் வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய பெண்களோட தொடர்பு இருந்திருக்காரு. அண்ட் ஈவன் இவங்க கிட்ட அந்த மோனிகா கிட்ட டைவர்ஸ் வாங்கறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க கூட நல்லா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து அவங்க டிமானோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து அவர் வந்து திருத்தி ஒன்னா வச்சுக்கோங்கன்னு சொல்றப்ப அந்த ஒரு விஷயம் சொல்றப்ப டிமான் வந்து ஒத்துக்க மாட்டாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க வேணாம், எனக்கு வந்து அவங்க கூட போகணும்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிடுறாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு குழந்தை இருக்கு, மோனிகாவுக்கும் டிமானுக்கும் ஆல்ரெடி குழந்தை இருக்கு. பட் இருந்தாலும் அவர் வந்து அங்கதான் போகும்னு சொல்லிட்டியும் அவங்க ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, இவங்களும் டைவர்ஸ் வாங்கிட்டாரு. சோ இந்த விஷயம் நடந்துருச்சு, நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப சைலண்டா இருக்கிற டீமான. அப்புறம் சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா டச்சே இல்ல, இவங்களோட விட்டுறாங்க. ஆனா திடீர்னு வந்து சிவகார்த்திகேயன் வந்து இப்ப கொஞ்சம் மேல ஒரு பெரிய நடிகர் ஆயிட்டாரு, ஆகுறப்ப அவர் மேல இப்படி ஒரு பழிய போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வர்றப்ப எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சிவகார்த்திகேயனோட கெரியர் வந்து நீங்க பிளாக் பண்றதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயனுக்கும் டிமானோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல மோனிகா, அவங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்றாங்க. அதுவும் ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் வச்சு குறிப்பிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படம் பண்ணிட்டு இருக்கப்ப சினிமாவை பொறுத்த வரைக்கும் நைட் பார்ட்டி கிளப் பார்ட்டிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கேஷுவல், அவங்களுக்கு வந்து சினிமாவை பொறுத்தாலே அந்த மாதிரி இருக்கும். அதாவது நைட் பார்ட்டிஸ்ன்றது பெரிய விஷயம் கிடையாது, அடிக்கடி நடக்கும், எல்லா ஆக்டர்ஸும் பண்ணுவாங்க, எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து நடத்துவாங்க. சோ அந்த மாதிரி
சிவகார்த்திகேயன் வந்து நிறைய நைட் பார்ட்டிஸ் வந்து நடத்துவாரு, அவரோட படங்கள் வந்து வெற்றியாகுதோ இல்ல வந்து அவரோட ஷூட்டிங்ஸ் வந்து இருக்குதோ அப்படின்றப்ப நைட் பார்ட்டிஸ் வந்து அவரோட வீட்டுல வைப்பாரு இல்ல வெளியே எங்கேயாவது வைப்பாரு. சோ அந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கு வந்து இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இன்வைட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இவர் வந்து டிஇமான் வந்து இன்வைட் பண்ணிருக்காரு. சோ இன்வைட் பண்றப்ப இவர்னால ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்னால போக முடியல, அதனால இவரோட ஒய்ஃப் வந்து அங்க அனுப்பியிருக்காரு. அதாவது டிமான் போக முடியாதனால அவரோட ஒய்ஃப் அனுப்பி இருக்காங்க. சோ அந்த ஒய்ஃப் அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள க்ளோஸ் ஆயிடுச்சு, அப்புறம் வந்து என்ன ஆயிருக்கும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்ல எல்லாம் வந்து போட்டு கிளி கிளியும் கிழிச்சிட்டு இருக்காங்க. சோ அப்படி போனதுதான் ஒரு பெரிய தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது பெரிய ஒரு விஷயமா தெரியல. அப்படின்னா இவங்க மோனிக்கா வந்து பார்ட்டிக்கு போயிருக்காங்க, பார்ட்டிக்கு போயிட்டு சிவகார்த்திகேயன் வீட்டுலதான், அது வீட்டுலதானே அவங்க வீட்டுல நடக்குதோ இல்ல கிளப்ல நடக்குதோ சுத்தி ஆக்டர்ஸ் இருப்பாங்க வந்துட்டாங்க, அவங்களும் வந்திருப்பாங்க. சோ இதுல வந்து எனக்கு பெரிசா ஒரு தப்பு நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்து எனக்கு இல்ல. ஏன்னா பார்ட்டி தானே, பார்ட்டி தான், அதுல வந்து எல்லாரும் ஒன்னாதான் இருப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, ஜாலியா பேசுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, ஓகே. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி பார்ட்டிக்கு போனனால அவங்களுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கம் இருக்கு. அந்த நெருக்கத்தினாலதான் சிவகார்த்திகேயன் வந்து இந்த மாதிரி தூண்டி விட்டு எங்களுக்குள்ள டைவர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க, டைவர்ஸ் வாங்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி டைவர்ஸ் வாங்கி தூண்டுறாங்க அப்படின்னா இமானிய முன்னாடியே அடுத்த மேரேஜ் பண்ணணும், அவர் ஏன் அடுத்த மேரேஜ் பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் தப்பு வந்து பாத்தீங்கன்னா டிஇமான் மேலதான், அவர் மேலதான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. இருக்கிறனாலதான் சிவகார்த்திகேயன் வந்து போய் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. மேபி மேபி அதாவது 90% இருக்க வாய்ப்பு இல்ல, ஒரு 10% சிவகார்த்திகேயன் மேல இருக்கலாம் அப்படின்னு டவுட் தான். ஏன் அப்படின்னா இந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாம இருக்காரு. ஸோ ஒரு உன் மேல தப்பு இருக்கு அப்படின்னா நீ வாய் திறக்காம தான் இருப்ப, தப்பு இல்லைன்னா வாயை திறந்து ஏதோ ஒன்று பேசிட்டு போயிருவேன். பட் தப்பு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நினைச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களால பேச முடியாது. சோ அதனால சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அதை பத்தின ஒரு பேச்சை எடுக்காம ரொம்ப சைலண்டா இருக்காரு, ரொம்ப 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 சைலண்டா இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு, இந்த வந்து சிவகார்த்திகேயன் கேரியருக்கு ஆப்பு வைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குன்றப்ப அவர் அதை கன்சிடரே பண்ணாம ரொம்ப அமைதியா இருக்காரு. சோ ஒருவேளை தப்பு இருக்கலாம் அப்படின்ற எண்ணமும் இங்க வருது. அது மட்டும் இல்லாம டிஇமான் வந்து சிவகார்த்திகேயன் மேல கம்ப்ளைண்ட் போட்டாரு, அதுக்கு வந்து சப்போர்ட்டிவா நிறைய ஆக்ட்ரஸ் நிறைய சொல்றத விட ரெண்டு மூணு நடிகைகள் அது கொஞ்சம் வயசான ஏஜஸ் ஏஜ்ட நடிகைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலயும் இவங்களுக்கு என்ன அப்படின்னு தோணுதுன்னா சிவகார்த்திகேயன் உண்மையாவே தப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து வருது. என்ன இருந்தாலும் என்னோட தாட் என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து தப்பு பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்றத என்னோட தாட். உங்களோட தாட் என்ன அப்படின்றத வந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கலாம், பாக்குறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க யார் மேல தப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு கேஸ். எனவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். சோ அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.